ஜீவா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு. அவர்தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை தொடங்கியவர். அவர்தான் தாமரை பத்திரிகையும் தொடங்கியவர், தனசக்தி பத்திரிகையும் தொடங்கியவர். ஜீவாதான் அந்த மாநாட்டிற்கு பார்வையாளராக வேடிக்கை பார்க்க சென்றவர் தோழர் தாப்பா. அந்த மாநாட்டில் ஒரு பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும். தோழர் ஜீவா தாப்பா வளைத்து நீதான் பொதுச் செயலாளர் என்று அறிவித்த பொழுது பார்வையாளராக வந்த என்னை திடீரென பொதுச் செயலாளர் என்று அறிவித்தால் நான் என்ன செய்வது, நான் எப்படி பணியாற்றுவது என்று கேட்ட பொழுது அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று முதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் கலை இலக்கிய பெருமன்ற அமைப்பை உருவாக்கினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த பேச்சாளர் இருக்கிற பல பேரை உருவாக்கிய பெருமை தோழர் தாப்பாவிற்கு உண்டு. வெவ்வேறு இயக்கங்கள் இருக்கலாம், அது வேறு. அதே போன்று அவர் இங்கு வந்த பிறகு சட்டக்கல்லூரியில் படித்து நல்ல வழக்கறிஞராகி வழக்கறிஞர் தொழிலையும் மேற்கொண்டார். அதற்கு பிறகு கட்சியின் முடிவு முழுநேர அரசியல் பணி ஆற்ற வேண்டும் என்ற முடிவை ஏற்று வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டார். ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியாரிடம் தாப்பாவை அழைத்து சென்று வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு விட்டார், ஏதோ முழு நேரமாக கட்சி வேலை செய்ய போகிறாரா என்று அறிமுகப்படுத்திய பொழுது தந்தை பெரியார், உன்னை நல்ல அறிவாளி என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேன், இப்படி செய்து விட்டாயே என்று சொல்லி, அது என்ன முழு நேர அரசியல் பணி, யார் அந்த மாதிரி பணியாற்றுகிறார், ரெண்டு மணி நேரம் எழுதுனா ரெண்டு மணி நேரம் பேசலாம், அவ்வளோதானே அரசியல், இது என்ன நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டான தொழிலை விட்டுட்டியே குடும்பத்தை எப்படி பாதுகாப்பு எப்படி பாதுகாக்க போகிற சொல்லி பெரியார் அவருடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தாப்பா அவருக்குரிய முறையில் சமாளித்து வந்து விட்டார், அதான் நடந்திருக்கிறது. பிறகு அந்த தொழிலையும் விட்டார். அந்த தொழிலையும் விடுகிற பொழுது கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிறப்பு மாநாடு நடைபெற்றது. தோழர் தாப்பாவினுடைய சகோதரர் தம்பி பொன்னி வளவன் மிகச்சிறந்த பேச்சாளர், தாப்பாவை போன்ற மிகச்சிறந்த எழுத்தாளர், ஜனசக்தியில் பணியாற்றியவர். அந்த மாநாட்டில் பொன்னி வளவன் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர் எல்லாம் சம்பாதித்தது போகிறோம், வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு எல்லோரும் அரசியலில் முன்னேறமாக ஈடுபடுங்கள் என்று அவர் வேண்டுகோள் எடுக்கிறார். அதற்கு பின்னர் பேச வந்த தோழர் தாப்பா, தோழர் பொன்னிவளவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறேன், வழக்கறிஞர் தொழிலை விடுகிறேன் என்று விட்டு அரசியல் பணியில் ஈடுபட்டு கட்சியில் வகித்த பொறுப்புகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். சென்னை மாவட்ட செயலாளர், மதுரை மாவட்ட செயலாளர், மாநிலக்குழு உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில துணைச் செயலாளர், தோழர் மாணிக்கம் அவர்கள் செயலாளராக இருந்த பொழுது மாநில துணைச் செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பிறகு திருவாரூர் மாநாட்டில் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி சிவாஜி கணேசன் சாலையில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிற எட்டடுக்கு மாளிகையாக கொண்டிருக்கிற அந்த கட்டடத்தை கட்டுவதில் கட்டி முடிப்பதில் பெரும்பங்காற்றி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த தோழர் தாப்பா அவர்கள். ஜனசக்தி பத்திரிகை தமிழ்நாட்டில் மூன்று நான்கு அரசியல் பத்திரிகைகள் தான் உண்டு. முதலில் தொடங்கிய பத்திரிகை விடுதலை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கியது, அதற்கடுத்து ஜனசக்தி, அதற்கடுத்து முரசொலி, அதற்கு பின்னர் பிற்காலத்தில் தீக்குதர், இந்த நாயகர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனசக்தி பத்திரிகையினுடைய ஆசிரியராக, குறிப்பாக கடைசி பக்க ஆசிரியராக அவர் பணியாற்றினார், ஆசிரியராக பணியாற்றினார். கடைசி பக்கத்தில் தான் அவர் கட்டுரை எழுதுவார். அவருடைய ஜனசக்தியை வாங்கியவுடன் வாசகர்கள் எல்லோரும் விரும்பி படிப்பது அந்த கடைசி பக்க கட்டுரை. அதற்கு பிறகு மற்ற கட்டுரைகள் நல்ல, இதை விட சிறப்பான கட்டுரைகள்லாம் இருக்கலாம், பெரிய தலைவர்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் எடுத்தெடுப்பில் படிப்பது தோழர் தாப்பாவின் கட்டுரையை படிப்பார்கள். மிகச்சிறந்த பேச்சாளர், கலைஞரே அவரை பாராட்டி பேசுவார். ஒரு திருமண மேடையில் பாராட்டி பேசினார், தோழர் தா பாண்டியனுடைய பேச்சை நான் மிக நன்றாக ரசிப்பேன், நல்ல பேச்சாளர் அவர் என்று பாராட்டி பேசியிருக்கிறார். சிறந்த பேச்சாளராக, சிறந்த எழுத்தாளராக 30க்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். மார்க்சை பற்றி, ஏங்கல்ஸை பற்றி, லெனினை பற்றி, கம்பனை பற்றி, பாரதியை பற்றி, பாரதிதாசனை பற்றி ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார். தந்தை பெரியார் குறித்தும் நூல் எழுதியிருக்கிறார், பல நூல்களை எழுதியிருக்கிறார்.
ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை ஜனசக்தியில் அவர் எழுதியிருக்கிறார். ஆக இப்படி பல்வேறு வகையான சிறப்புகள் அவருக்கு உண்டு. தமிழ்நாட்டில் ஏராளமான இளைஞர்களை கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈர்த்த பெருமை அவருக்கு உண்டு என்பது நிராகரிக்கப்பட முடியாத உண்மை. பலர் அவரை போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரை போன்று பேச வேண்டும் என்று பலர் விரும்புவார்கள். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தாப்பாவை போன்று பேச வேண்டும் என்று அவரது முறையை பின்பற்றி பேசுவார்கள், எழுதுவார்கள். அண்மையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பணியாற்றிய தோழர் துரைமாணிக்கம் அண்மையில் இயற்கை தினார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இயற்கை தினார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் பால இல்லத்திற்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள், அஞ்சலி செலுத்தினார்கள். அவருடைய பிள்ளைகள் ரெண்டு மகள் மருமகன் இன்று காலை அலுவலகத்திற்கு வந்தார்கள். ஏன்னா குறைமாணிக்கம் பாண்டியனத்தோட தாப்பாவை ரொம்ப நேசிப்பவர், அவரை போன்றே பேச வேண்டும் என்று விரும்பி பேசுவார். அவருடைய வளர்ப்பு என்று கூட சொல்லலாம். தாப்பாவின் தலைமையில் தான் துரமாணிக்கத்தினுடைய திருமணமும் நடைபெற்றது. துரமாணிக்கத்தினுடைய ரெண்டு மகள்களும் மருமகனும் இன்றைக்கு அலுவலகத்திற்கு தொலைபேசியில் பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். 12 மணியில் இருப்பேன் வருகிறேன் வந்தார்கள். வந்தவுடன் ஒரு சின்ன கைப்பையை என்னிடத்திலே கொடுத்தார்கள். என்ன என்று கேட்டு டாக்டர் துரமாணிக்கத்தை வச்சுருந்தார், அதை பாருங்கன்னு கொடுத்தாங்க. அதில் பார்த்தா சின்ன சின்ன இதில் கவரில் ஒரு கவரில் 20,000 இருக்குது, ஒரு கவரில் 10,000 இருக்குது, ஒரு கவரில் 16,000 சில்லர் இருக்குது, இன்னொரு கவரில் 5,000 இருக்குது, அதெல்லாம் தனியாக ஒரு 400 ரூபா இருக்குது. பாஸ்புக்கு வங்கியில் பராமரித்த பாஸ்புக்கு இதை அவர் கொடுத்துட்டு போகணுங்கிறதும் இல்லை, அதை கொடுத்ததை பிள்ளைங்கள் கொண்டு வந்து கட்சியில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நமக்கு தெரியாது, வச்சதெல்லாம் தெரியாது. இப்படிப்பட்ட நேர்மையான ஊழியர்களை உருவாக்கியவர் தோழர் தா பாண்டியன். அவருக்கு புகழஞ்சலி கூட்டம் காலத்தில் நடத்தியிருக்க வேண்டாம். அவர் பிப்ரவரி மாதம் இறக்கிற அந்த நோய்வாய்ப்பட்டு மருத்துவ இறக்கிற பொழுது தேர்தல் பணி சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் பணி தொடங்கிவிட்டது. பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் வாக்குப்பதிவிற்கு பிறகு வாக்கு எண்ணிப்பதற்கான இடைவெளி ஏறத்தால ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கிறது, இப்போ எல்லா தலைவர்களையும் ஒரு சேர அழைப்பது சிரமம், அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தலாம் என்று முடிவு செய்தோம். என்னன்னு தெரியாதுக்கு பிறகு கொடிய கொரோனா இன்று வரையில் முடியவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் அழைக்கிற பொழுது கூட்டத்தை அதிகமாக கூட்ட வேண்டாம், கொரோனா பாதிப்பு இருக்குது என்று தான் சொன்னார்கள். ஆக கொரோனா முதலமைச்சர் இடத்துல சொன்னால் கொரோனா முடியட்டும், நடத்த வேண்டும், சிறப்பாக நடத்த வேண்டும். முதலமைச்சர் சொன்னது நடத்த வேண்டும், சிறப்பாக நடத்த வேண்டும், நல்லபடியாக நடத்த வேண்டும், ஆனால் கொரோனா வரை காத்திருங்கள், கொரோனா முடிந்த பிறகு நடத்துவோம் என்று தெரிவித்தார்கள். ஆகவே ஒரு காலதாமதமாக ஆகிவிட்டது. காலதாமதம் ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே தேதி கேட்டு 27ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். மற்ற நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது எந்த ஒருவரும் மறுக்காமல் கண்டிப்பாக அவர்களே நன்றாக நடத்த வேண்டும் என்று எல்லோரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கத்தை, நன்றியை, மரியாதையை தெரிவித்து தாப்பாவினுடைய புகழ் நீடித்து நிலைத்து நிற்கும், அவருடைய வாரிசுகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர் எந்த உயரிய லட்சியத்திற்காக போராடினாரோ அந்த லட்சியம் வெற்றி பெற அயராது பாடுபடுவார்கள் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.